முதுமையை வெல்ல என்ன வழி என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். யாராவது ஒன்றால் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாலும் சரி, எவ்வளோ பெரிய எழுத்தாளனாலும் சரி, பெரிய மாவீரனாக இருப்பான், வந்துரு மேடா முதுமை, வந்துடுவானே யமன் வந்து விடுவானே, உன்னால் ஆற்றல் இருக்கா? முதுமை வெல்லும் வல்லமை யார் இருக்கார்? வெல்லலாம், வெல்லுகின்ற வல்லமை உறுப்பு செவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷோடைய எண்ணர். அப்போ ஞானியை வணங்குகிறவன் முதுமையை வெல்லுவான், ஞானியை வணங்குகிறவன் கவத்தை அறுத்தி விடுவான். நமக்கு எவனாக இருப்பது கவன், நமக்கு எவனாக இருப்பது நரதலி மூப்பு, நமக்கு எவனாக இருப்பவன் பசி, நமக்கு எவனாக இருப்பவன் அறியாமை, நமக்கு எவனாக இருப்பவன் காமதேகம், நமக்கு எவனாக இருப்பவன் கொடிய கோபம், நமக்கு எவனாக இருப்பவன் யான் என்ற கர்வம், நமக்கு எவனாக இருப்பது பக்தி செலுத்தாத பலகீனங்கள், மூர்க்கத்தனம். இந்த மூர்க்கத்தனம் இருக்கும் வரையில் ஒருவனுக்கு சாவு உண்டு. பக்தி இல்லாதவன் சாவான். குரு, அஞ்சு நிமிஷம். அடியின் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும், உன் தினமும் திருவடி பூசிய தாசி பெற வேண்டும், அதுக்கு நீரே அருள் செய்ய வேண்டும். என் சிந்தையில் நடந்த என்னை சிந்தை என் சிந்தையில் சார்ந்திருந்து என்னை வழிநடத்த செல்ல வேண்டும். நான் போய் ஆசானை கேட்போம், தினம் கேட்பேன். எல்லா உயிர்களையும் என்னுயிர் போல் எண்ணுதலும், எல்லா உயிர்களையும் என்னுயிர் போல் எண்ணுதலும், அவ்வுயிருக்கு வரும் இடையூறுக்கண்டு இறங்குதலும், அவ்வுயிர்களுக்கு சேவை செய்ய அருள் செய்ய வேண்டும் ஒரு வேண்டுகோள். தினமும் அடிமை தினமும் திருவடி பூசித்து அடிமை ஆசி பெற வேண்டும். என் அகமும் புறம் இருந்து என்னை வழிநடத்திச் செல்ல வேண்டும். என் அகபுறமும் சார்ந்திருந்தால் தான் என் தெளிவான அறிவு, சித்தம் தெளிய வேண்டும், என் சித்தம் தெளிய வேண்டும். சித்தம் தெளிவிற்கு நீர் அருள் செய்ய வேண்டும் கேட்பதை எனக்கு வேண்டுகோள். அடிமைக்கு தாய்மை கோண வேண்டும், எனக்கு ஜாதி துவைசம். அடிமைக்கு தாய்மை கோண வேணும்னு கேட்டாவே எங்கள் ஜாதி துவைசம் இருக்காது. இவன் அவன் உயர்ந்தவன் அவன் தாயம் தோன்றிருக்காது. ஒருவன் நல்ல சிந்தனை வருவதற்கு ஞானிகளை ஆசிரிக்க வேண்டும். நல்ல சிந்தனை, பெரிய மனுஷன் பெருந்தன்மை வரும், பெருந்தன்மை வருவதற்கு ஆசான் ஆசிரிக்க வேண்டும். ஆகவே நம்ம தொண்டர்கள் அத்தனை பேரும் ஞானி ஆவார்கள், ஒரு கூட்டமே வரப்போகுது. நான் வெறும் வெறும் பெரும் பேச்சில் சத்தியமாக சொல்கிறேன், இந்த தொண்டு செய்கிற மக்கள் அத்தனை பேரும் முன்னும் பின்னும் முன்னும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்? நம்ம வணங்கினவன் நன்றி உள்ள உயர்ந்த மனிதன், நன்றி உள்ள நன்றி உள்ளவன். நம்ம தொண்டு செஞ்சால் வீண் போகாது, அப்படியே மனசை வச்சுருப்பாங்க, கூடவே வருவாங்க. பெண்ணாசிரம் ஆசானை புகழ்ந்து பேசுகிறோம், தினம் பூசி செய்கிறோம். இதுக்கு என்ன வேண்டும்? மாதத்துக்கு ஒருவருக்கு அன்னதானம் செய்யணும், ஒருவருக்கு தினம் பூஜை செய்யணும். பூஜை செய்ய நேரம் விட அவசியமும் இல்லை, போகும்போது அகத்தீச அகத்தீசான போய் பூஜை எழுதுக்கிறாங்க. ஆகவே நம்ம வணங்கக்கூடிய தினம் நாமத்தை சொல்லவும் மாதம் ஒரு கன்னதானம் செய்யணும். புலால் உணுங்கிற பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். அது இருந்துச்சுன்னா என்ன செய்வான்? அருள் இல்லைன்னு சொல்லுவான். தன் ஊன் பெருக்கருக்கு தான் பெரிது உண்பான் எங்கன மாலுவரலாம், அவனுக்கு எப்படி அருள் வந்து சேரணா? அருள் சிந்தை வராது. புலால் உண்டுகின்ற மக்களுக்கு அருள் சிந்தை இருக்காது. எங்கன உனக்கு எப்படி அருள் வரணும்? அருள் என்பது என்னன்னு கேட்டால் தயவு செய்து ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.